வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் மார்க்கெட் வீழ்ச்சியில் நம்ம என்ன பண்ணணும். இப்போ வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டவுன் ட்ரெண்ட் போகுது. பெரிய பெரிய நிறுவனம்லாம் பார்த்திங்கன்னா 10% கிட்ட டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணுங்க? இப்போ வந்து நம்ம வித்துட்டு வெளில வந்துடலாமா, இல்லை ஹோல்டு பண்ணலாமா, இப்போ இல்லை இந்த இடத்துல பை பண்ணலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவை டெக்னிக்கலாக நம்ம அலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் நம்ம மணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, மணி இப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா 5 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சிலவங்க 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சிலவங்க 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்ட் பண்ணுற மணி பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த மணியாக இருக்கணும். இந்த பணம் எனக்கு இப்போ தேவையில்லைங்க, அது அது பாட்டுக்கு இருக்கட்டும், எனக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு 10 வருஷம் கழிச்சோ எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கணும், இல்லை நான் அப்படியே நான் ப்ராஃபிட் வந்தாலும் நான் அதை ஷேர் மார்க்கெட்டில் தான் ரொட்டேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்டாக எடுத்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஸ்டாக்காக, இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாஸ் ஆனாலும் எகெயின் வந்து ஒன் பன்ஸ் பேக் கொடுத்து ப்ராஃபிட்டாக புக் பண்ணுறாங்களா. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஸ்டாக் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்பிஐ எடுத்துக்கோங்க. எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் போனாலும் எகெயின் அவங்க 52 வீக் உடச்சிட்டு மேலே போகிறாங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்குள்ள ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும்போது நம்ம பயப்பட தேவையே இல்லை. எகெயின் வந்து எவ்வளோ டவுன் ட்ரெண்ட் போனாலும் அந்த இடத்துல நம்ம எகெயின் நம்ம பை பண்ண போகிறோம், ஆவரேஜ் பண்ண போகிறோம், எகெயின் அவங்க 52 வீக் ஹையை ரீச் பண்ணி மேலே போகிறாங்க, ப்ராஃபிட் தான் கொடுக்க போகிறாங்க. மூணாவது நான் சொல்கிறேங்க, இப்போ நான் வந்து ஒரு பென்னி ஸ்டாக்கில் என்ட்ரி எடுத்துட்டேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரயில்விகாஸ், ஐஓபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க், இவங்களாம் பார்த்தீங்கன்னா சடனாக ப்ராஃபிட்டை அள்ளி கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு உச்சாணி கம்பில் போய் நான் பை பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஹோல்டு பண்ணுங்கள். ஒரு 50% லாஸ் புக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அது வரைக்கும் உங்கள் அமௌண்ட்டை கேபிட்டலை ரெடி பண்ணுங்கள். இப்போ ஐஓபியே நான் போட்டேன், எனக்கு வந்து ஒரு 30% லாஸ்ட்ல இருக்கு அப்படின்னா நீங்க அப்படியே விட்டுருங்க. எகைன் அந்த ஸ்டாக் என்ற கையிலே பணம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எகைன் பாசிட்டிவா போகும்போது எகைன் இந்த அமௌண்ட்டை போட்டு ஒரு ஈவென்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்து லாஸ்ட்லேயே போயிட்டு இருக்கு, 50% கிட்ட லாஸ் போயிருச்சுங்க அப்படின்னா அதுக்குள்ள நீங்க ஒரு கேபிட்டல் அமௌண்ட் ரெடி பண்ணி அந்த 50%க்கு அப்புறம் நீங்க ஒரு ஆவரேஜ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். மெயினா பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ல சூஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட மணி பாத்தீங்கன்னா நம்மளோட ஓன் மணியா இருக்கணும். இல்ல நான் ஒரு கடனுக்கு வாங்கி போறேன், இல்ல என்னோட குடும்ப செலவுக்குள்ள மணியை பணம் போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய ஆபத்தில் தான் முடியும். ஏன்னா லாஸை தாங்க அந்த மாதிரி நம்ம டைமில் புக் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராஃபிட் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு களம் தான் வீழ்ச்சி. வீழ்ச்சி அப்படின்னா என்ன ஆகும், நீங்கள் லாக்டவுன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 2019 பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைம்லாம் ரொம்ப டவுன் டைம் கிட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இதோட பாதி மடங்கு கம்மியாக போணுச்சு, 9,000 பாயிண்ட் கிட்ட ட்ரேட் ஆயிடுச்சு. அப்போ என்ன சொன்னாங்க, ஷேர் மார்க்கெட்டை முடிஞ்சு இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னாங்க. பட் அப்போ பார்த்தீங்கன்னா இதே எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா 188 ரூபாயில் ரெக்கவரி ஆனாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 188 ரூபாய் இங்கே இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் எங்கே இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 300 புள்ளிகளுக்கு மேலே 300% மேலே ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வேதாந்தாவாக இருக்கட்டும், வேதாந்தாலாம் 90 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 300 ரூபாயில் ட்ரேட் ஆகி இதில் வந்து வேதாந்தா 15% மேலே ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பங்குகள். ஸோ மார்க்கெட்டில் ஒரே ஒரு தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்டர் சைனாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3.5 கோடி கொரோனா வைரஸ் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 5,000 பேர் இறந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எகெயின் லாக்டவுன் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு வந்திருக்கு, முன்ன விட வீரியம் அதிகமாக, அதாவது 2 டோஸ் போட்டவங்க 3 டோஸ் போட்டவங்களே அந்த வியாதி பாதிக்குது. அப்போ அதை பார்த்திங்கன்னா கொரோனா வந்து அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேபிளாக ஒரு நெகட்டிவ் நியூஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சருங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் நாளைக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாக மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கலாம். இல்லை நான் வந்து இப்போ ரெண்டு எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டாக்ஸ் மாதிரி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸுக்கெல்லாம் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். நான் அந்த மாதிரி ஒரு 5 ஸ்டாக்ஸ் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 5 ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் இது ப்ராஃபிட்டில் தான் போக போகுது, லாஸாக இருந்தாலும் எகெயின் வந்து ப்ராஃபிட்டாக தான் மாறப்போகுது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு பொறுத்துக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க.
ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்ப்போம்னா ரிலையன்ஸுங்க 2502 ரூபாயில் 3% லாஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் செக்டர் ஸ்டாக், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியரான ஸ்டாக்கு. இதுக்கு நம்ம ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் சொல்லி தேவையில்லை. ஏன்னா அப்படின்னா நிஃப்டி 50 உங்களுக்கு தலைவி தாங்க ட்ரேட். அவங்க பாசிட்டிவ்னா நிஃப்டி 50 பாஸ்ட்டாக இருக்கும், இவங்க நெகட்டிவ்னா நிஃப்டி 50 நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா இவங்க நிஃப்டி 50 ஒரு தூண் பெரிய வால்யூம் வச்சிருக்க ஸ்டாக்கு. இவங்கள இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. 2502 ரூபாய் அப்படிங்கிறது லோயஸ்ட் ப்ரைஸு. ஸோ நீங்கள் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி இதை விட லோயஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் பிக் பண்ணாலும் ஓகே. பட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட்டு நான் சொல்கிறது இந்த 2502 ரூபாங்கிறது என்ட்ரி கிடையாது. எகைன் உங்கள் எப்போ பாசிட்டிவ் மூமெண்ட் போகிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் ஒரு 3 மந்த் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் கூட 2900 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் எடுக்கும், ஒரு 6 மந்த் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் இந்த ப்ரைஸை ரீச் பண்ணிடும். செகண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் 1497 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. 1.6% லாஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஸ்டாக்குங்க. ஐடி எல்லாம் இப்போ டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. எல்லாருமே இப்போ வெயிட் பண்ணுறது எப்போ பாசிட்டிவாக போகும், எப்போ நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணுங்கள். எகைன் இந்த ஸ்டாக் ஒரு லாஸ் போயிட்டு எகைன் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து எப்போ ப்ராஃபிட்டாக மாறுதோ அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை ஒரு 6 மந்த் நீங்கள் ஹோல்டு பண்ணால் 1900 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் ஈஸியாக நம்மளால் புக் பண்ணிக்க முடியும். மூணாவது என்ன ஸ்டாக்னா டாடா ஸ்டீலுங்க. ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு மெயின் நிறுவனங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் குரூப் டாட்டாவோட ஒன் ஆஃப் த செக்டர் ஸ்டாக்கு. நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. 102 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும். 1000 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருந்துச்சு. ஃபேஸ் விலையே 10 ரூபாயிலேருந்து 1 ரூபாய்க்கு மாற்றிருக்காங்க. ஸோ 102 ரூபாய் எனக்கு 102 ரூபாங்கிறது இந்த ஸ்டாக்கில் நல்ல என்ட்ரிங்க. எகைன் டவுன் ட்ரெண்ட் போனாலும் கண்டிப்பாக 96 ரூபாயில் இந்த ஸ்டாக் ரிகவரி ஆகும். ஸோ நீங்கள் பை பண்ணுறது அப்படின்னா இனிமேல் அதே மாதிரி தான் நெகட்டிவ் போயிட்டு எகை இப்போ பாசிட்டிவாக போதும். அப்போ நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை ஒரு 6 மந்த் நீங்கள் ஹோல்டு பண்ணால் போதும். 146 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக் இந்த டாடா ஸ்டீல். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்கணும்னா வேதாந்தாங்க. வேதாந்தா 285 ரூபாய் 20 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஒரு 6% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. மெட்டல் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. தமிழ்நாட்டை உங்களோட ஸ்டேட்லெட் ஆடியை மூடிட்டு இப்போ குஜராத்தில் பார்த்தீங்கன்னா இதை விட பல மடங்கு அதிகமான ஒரு ஸ்டேட்லெட் ஆடியை உருவாக்குறாங்க. ஸோ இதை விட ஹை ரிட்டர்ன்ஸ் ஈஸியாக புக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக எதுக்கு நான் பை பண்ண சொல்கிறேன்னா டிவிடெண்டுங்க. 16% டிவிடெண்டாக உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த ஒரு பேங்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இவ்வளோ பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பண்ணாலும் டிவிடெண்ட் அள்ளி அள்ளி கொடுக்க மாட்டாங்க. ஸோ 16% நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. கண்டிப்பாக வேதாந்தா பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃப்ளோட் ஃபோலோ இருக்கணும் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். என்னதான் ஒரு கடன் அதிகமாக வாங்கி வச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 2-3 இயர் கழிச்சு இந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்க்கும்போது ஒரு 3-4 மடங்கு அதிகமான ப்ராஃபிட்டை உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்கும். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வேதாந்தாவை சூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக என்ன ஸ்டாக் பார்க்குறோம்னா எல்டிஐ மைண்ட்ரீ. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 4266 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. 2.5% லாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் ஸ்டாக், ரொம்ப ஃபேமிலியரான ஸ்டாக்குங்க. மைண்ட்ரீ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயில் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அந்த ஸ்டாக்கை நான் பை பண்ணியிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ், நான் 2800 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணி விற்றுட்டேன். பட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் வரைக்கும் போணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்என்டி இன்ஃபோட்டோக்கும் மைண்ட்ரியும் ஆட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 7500 ரூபாய் வரைக்கும் போன ஸ்டாக்கு ஒரு பாதி மடங்கு 4266 ரூபாயில் கிரியேட் இருக்குது. ஏன் அப்படின்னா ஐடி செக்டர் எல்லாமே இப்போ டவுன் டவுன் போகுது. இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நல்ல என்ட்ரி, எகைன் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போகும்போது இந்த ஸ்டாக்கில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6 மந்த் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு 50% ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும்.